கடந்த சில நாட்களாவே டோரா புஜியோட லவ் பிரேக்கப் பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லோருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா புஜின்னு சொல்லப்பட்ட தேசராணி அவர்கள் டோரா மேல வச்ச அவ்வளவு குற்றச்சாட்டுகளுமே டோரா சைட்ல இருந்து எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம எங்கேயோ போய் தலைமறைவாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ரசிகர்கள் ஏன் இன்னும் இத பத்தி டோரா எதுவுமே சொல்லாம எங்க போயிருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலையில இப்போ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில டோரான்னு சொல்லப்பட்ட ஹரி அவர்கள் முதன்முறையா சில முக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா, எனக்கும் புஜிக்கும் ரீசன்ட் டேஸாவே நிறைய வாக்குவாதம் மட்டும் தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்காக எல்லாம் புஜி கிட்ட பேசாம இல்ல, நல்லா தான் பேசிட்டு இருந்தா. இன்னும் சொல்ல போனா அவ அப்படி ஒரு வீடியோவை போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா. சடனா 2 நாள் பேசல, அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கா. இத பார்த்ததும் என்னால தாங்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவங்கள இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. யாரோ சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் எங்கேயும் ஓடி ஒளியில மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனாலதான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன். புச்சி இந்த வீடியோல சொன்ன பல விஷயங்கள் வெறும் பொய் மட்டும்தான், ஆனா கூடிய சீக்கிரமே உண்மையா என்ன அப்படின்றத நான் உங்க எல்லோருக்குமே சொல்றேன். அது வரைக்கும் யாரும் என்ன தப்பா பேசாதீங்க, என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதனால நான் பயப்பட எந்த அவசியமே இல்ல. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, யாரு மேல தப்புன்றது உங்க எல்லோருக்குமே தெரிய வரும் அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க டோரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.